ராஜா சார் மியூசிக் இம்மீடியட்லி டக்குனு நம்ம அடிக்கடி வாயில இருந்து ஹம்ப் பண்றதுன்னா இட்ஸ் ராஜா சார். இந்தியால இந்த சிடியை நான் மட்டும்தான் இந்த பாட்டை வச்சிருக்கேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியும். அஜித் சீக்கிரம் மியூசிக் பண்ணும் அவருக்கு. எனக்கு ஃபிலிம்ல வந்து அந்த மாதிரி சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்குது. இல்ல ரிசர்ச்ங்கிறது எப்போ நீங்க அந்த கேரக்டர்ஸ்க்கு மைண்டுக்குள்ள உங்களுக்கும் ஒரு நட்பு பத்தி சொல்லுங்க சார். தொடர்ந்து அவருடைய படங்கள் வந்து நிறைய படங்கள் நீங்க பண்ணீங்க, உங்க மேல அவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு, நீங்களும் வந்து அதுக்கு வந்து ஜஸ்டிஸ் பண்றீங்க. சோ அந்த ஒரு நட்பு எப்படி உண்டானது, அந்த நட்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்கு இந்த இன்டர்வியூ எல்லாம் பத்தாது. இந்தியாக்லிஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் சீஃப் கெஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமால முன்னணி நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயம் இவருக்கும் அதுல வந்து ஒரு சிறப்பு இடம் உண்டு. அந்த வகையில இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ், கப்புள்ஸ் அண்ட் அனைத்து வயதினராலும் பெரிதும் ரசிக்கப்படக்கூடிய ஒரு இசையை கொடுக்கக்கூடிய திரு ஜிப்ரான் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. ஜிப்ரான் சார், வெல்கம். சார், ஆல் அபவுட் லவ். ஸோ ஆல் அபவுட் லவ் அப்படின்னு வந்து ஒரு லவ் ஆல்பம் வந்து நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அழகுன்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணோம், அழகு. சோ அதுக்கப்புறம் எவ்ரி டூ மந்த்ஸ் வந்து ஒரு சாங் ரிலீஸ் பண்ணலாம்னு தான் சோனியும் நானும் பிளான் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியும். சோ அதனால அப்படியே தள்ளி தள்ளி இப்போ செகண்ட் சாங் அந்த All About series la second song idu vandu niye charanam abdingra song and again idu oru alagu song la vandu oru enna solradhu oru penna varnikkira maadhiriyana vishayangal irukku abdina indha song vandu it's literally a dedication or love mooliyama ellathime what you are to me abdingra maadhiriyana oru vishayam dhaan இந்த சாங். and let's see. yeah, love அப்படி வரும்பொழுது ஒரு வர்ணிக்கிறதாகட்டும் இல்ல ஒரு ஒரு இன்டிமசி ஆகட்டும் இல்ல அவங்களோட அந்த ரொமான்ஸ் இது மாதிரியான விஷயங்கள், ஒரு பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய கேரியிங் வைப் இந்த மாதிரியான எல்லா ஒரு சிச்சுவேஷன்ஸ்லயுமே வந்து சும்மா போட்டு காட்டுறீங்க சார். லிட்டரலி இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுடைய சாங்ஸ் தான் வந்து பயங்கரமா வந்து அந்த பிஜிஎம் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு லவ் அப்படின்ற ஒரு ஒரு ஜானர்ல பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப அழகா வந்து பொருந்துறீங்க. ஸோ லவ் ஜானர் அப்படின்னா வந்து ஜிப்ரானுக்கு வந்து பிடிச்ச ஒரு ஜானர் அதுதாங்களா? இல்ல அது எல்லாத்துக்குமே, ஈவன் ரைட்டர்ஸ்க்கும் அதுதான், ரைட்டர்ஸ் ரைட்டர்ஸ்க்கு போயட்ஸ்க்கு யூனோ ஆர்டிஸ்ட்க்கு ஈவன் பெயிண்டர்ஸ் எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் அது. லவ்ங்கிற விஷயம் வந்து மியூசிஷியன்ஸ்க்கு அது ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்க என்ன அப்கோர்ஸ் நீங்க யார வேணா கேளுங்க, சோக பாட்டு போடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லவ் சாங்னா அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் எனக்கு என்ன ஒரு விஷயம், எனக்கு ஃபிலிம்ல வந்து அந்த மாதிரி சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்குது ஒரு லவ் சாங்கான ஒரு விஷயங்கள் அந்த மாதிரி. அதனால கிடைக்கும் பொழுது அந்த பால்ல சிக்ஸ் அடிச்சிடணும். அது பிளான் பண்ணி எல்லாம் பண்ணதில்லை, பட் ஆனா நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம் இல்ல. சோ அந்த மாதிரி அமையறது தான். இப்போ தாரமே தாரமே எல்லாம் வந்து இன்ஃபேக்ட் அது ஈவன் விக்ரம் சார் மேல கூட இல்ல அந்த சாங். சோ அது பாட்டே அது பாட்டு படத்திலேயே ஒழுங்கா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சாங் தான். சோ அந்த ஒரு பால்ல நீங்க பண்ணி ஆகணும். சோ அது மாதிரி கிடைக்கிற இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். சோ அது வந்து ஃபில்ம தாண்டி ஒரு இடத்துல பண்ணணும் அப்படிங்கறதா இந்த பிரைவேட்டா இந்த மாதிரி ஆல் அபவுட் லவ் மாதிரி சீரீஸ் பண்றது. ஓகே, சோ நீங்க சொன்ன மாதிரி அது ஸ்டேடியத்தை விட்டு வெளியிலே போயிடுச்சு சார், சிக்ஸர் கூட இல்ல, அதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ தேர் இஸ் எ ஹியூஜ் சக்சஸ் டு பீ ஆனஸ்ட். அண்ட் இப்போ இந்த லவ் சேனல்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு போதிய ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அமைறது இல்ல ஒரு மூவி அப்படின்னா, மூவி அப்படிங்கும் போது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், நம்ம அந்த கதைக்கு ஏத்த மாதிரி சிச்சுவேஷன் இது எல்லாமே இருக்கும். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னாலதான் இந்த ஒரு அதோட வெளிப்பாடுதான் வந்து ஆல் அபவுட் லவ் அப்படின்னு. இல்ல இன்ஃபேக்ட் இப்போ இப்போ நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தேன், பட் என்ன விஷயம்னா இப்போ வந்து ஒரு கரெக்டான ஒரு ஜென்ரேஷன்ல இருக்கும். ஏன்னா சினிமாவை தாண்டி மியூசிக் வந்து கண்டிப்பா வரணும். இன்ஃபேக்ட் வந்தே மாதரம் ரமான் சார் ஃபில்மை தாண்டி ஒரு ஆல்பம் பண்ண சமயத்திலே இன்ஃபேக்ட் அவர் வந்து கண்டினியூவா ஒரு டூ த்ரீ ஆல்பம்ஸ் இயர்லி ஒன்ஸோ அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன்.
லைக் ஒரு பண்ணியிருந்தாருன்னா தென் அப்போ நிறைய பேர் அந்த பாத்தை எடுத்து போயிருப்பாங்க. யாரும் வந்து அவங்க மியூசிக் பண்ணி சாங்ஸ் பண்ணணுங்கிறதுக்கு சினிமாக்குள்ள வரணுங்கிற ஒரு கட்டாயம் இருந்திருக்காரு. ஓப்பனா வச்சிருந்தாலே போதும். இப்போ ரமன் சார் கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல ராப்னு இட் வாஸ் ஆல்ரெடி. இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல அப்படி கிடையாது. அப்ப வந்து உங்ககிட்ட ஒரு சிடி ஒன்னு இருந்துச்சுன்னா அது ஓகே, இந்தியாலே இந்த சிடியை நான் மட்டும்தான் இந்த பாட்டை வச்சிருக்கேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியும். ஸோ அதனால வி ஆர் ஓப்பன் டு இட். அதனால ஜானர் எல்லாமே ஓப்பன். இப்போ என்ன பண்ணுது ஓகே, அதுல இருந்து கொஞ்சம் இதுல இருந்து கொஞ்சம் இதுல இருந்து கொஞ்சம் அப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் வேற நடந்துகிட்டு இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஐ எம் கீப்பிங் மை செல்ஃப் ஓப்பன். நான் இந்த என்கிட்ட யாராவது புதுசா யாராவது வந்து நான் இந்த மியூசிக் எனக்கு நான் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு கேளுங்கன்னா எனக்கு டைம் கிடைச்சுன்னா நான் கண்டிப்பா ஐ லிசன். இட்ஸ் நாட் தட் நான் கத்துக்கணுங்கிறது கிடையாது, பிகாஸ் எனக்கு மியூசிக் பிடிக்குங்கிறதுனால. மியூசிக் நல்லா இருந்துச்சுன்னா ஐ வில் ஆஃப்கோர்ஸ் அந்த லவ் டுவர்ட்ஸ் மியூசிக் தானே வருது, நாட் த ஜானர். ஐ திங்க் புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து நம்ம ஒரு ஒரு இசையமைப்பாளரா நீங்க வந்து ஒரு இசையை வந்து மக்களுக்கு கொடுக்குறீங்க. அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் இட்ஸ் ஆல் அபவுட் உங்களுடைய ஒரு புது கிரியேட்டிவிட்டி அண்ட் உங்களுடைய ஒரு தாட்ஸ் தான் வந்து அந்த இசையா வந்து மாறி வருது. அதை வந்து மக்கள் வந்து அதை ரிசீவ் பண்ணிக்குவாங்க, நல்ல ரீதியில ரிசீவ் பண்ணிப்பாங்க. சிலர் வந்து சில சமயங்கள்ல சில பாடல்கள் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ரிசப்ஷன் வந்து இருக்காது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க உங்களுடைய அடுத்த படங்கள்ல எந்த மாதிரியான கொடுக்கணும், மக்களை வந்து எப்படி வந்து திருப்தி அடைய வைக்கணும் அப்படின்னு வந்து நீங்க வந்து சூஸ் பண்றீங்க? இல்லை என்னன்னா இப்போ பீப்புளுக்கு இவர் ஐ திங்க் பில்கேட் சொல்லுவார், பீப்புள் டசன்ட் நோ, ஐ மீன் கரெக்டாக வேர்ட் தெரில, பீப்புள் டோன்ட் நோ வாட் தே ரியலி வாண்ட் அன்டில் யூ கிவ் இட் டு தெம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 90s ஐ மீன் நமக்கு ரஹ்மான் சார் கொடுத்தது நமக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி மியூசிக் பண்ணோன்னு அவர் பண்ணியிருந்தா நமக்கு ஒரு பேட்டா ராப் ஆகட்டும் யூனோ திருடா திருடா மாதிரி சாங்ஸ்லாம் நமக்கு வந்திருக்காது. ஸோ இப்போ அதனால என்ன வேணும் அப்படின்னு பிளான் பண்ணிலாம் பண்ண வேண்டாம். நம்ம அந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அந்த ஃபில்முக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் அதை நம்மளோட பர்செப்ஷன்ல ரிசீவ் பண்ணி கொடுத்தா இட் இஸ் ஓகே. ஓகே, ஸோ ராட்சசனை பொறுத்தளவு இட்ஸ் அ பிரில்லியன்ட் ரிசர்ச் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வித்தவுட் ரிசர்ச் வந்து அது நிச்சயமா நடந்திருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு எக்ஸலண்ட் மியூசிக் மியூசிக் ஆகட்டும் பிஜிஎம் ஆர்ஆர் எல்லாமே வந்து அவ்வளோ பிரில்லியண்டா இருந்தது. ஸோ அதுல வந்து உங்களோட ரிசர்ச் வந்து நல்லா தெரிஞ்சதுனால நான் இதை கேட்கிறேன். ஏன்னா உங்க ரிசர்ச்சுக்கு வந்து நீங்க வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க சார், ஹவு டஸ் இட் ஹேப்பன்? இல்ல என்னன்னா இப்போ இல்ல ரிசர்ச்ங்கிறது எப்போ நீங்க அந்த கேரக்டர்ஸ்க்கு மைண்டுக்குள்ள உள் எவ்வளவு உள் வாங்குறோங்கிறது தான் ரிசர்ச். அதுக்கு மேல போன கதையை தான் சொல்லிடுவேன் நானு. மாதிரி ராட்சசனும் வில்லன் வந்து பியானோ வாசிக்கிறான் இவ்வளவுதான். பட் அவன் பியானோ எங்க இருக்கும், அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும். ஸோ அவன் வந்து அவனால போய் ஒரு பியானோ டியூன் பண்ற பியானோ இருக்குங்கிறதுனால சொல்றேன். ஸோ டியூன் பண்றதுக்கு ஆளுங்களை மாசம் மாசம் கூப்பிட்டு நீங்க வந்து டியூன் பண்ணணும். ஸோ அவன் வந்து அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும்பொழுது டியூன் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஸோ அவன் வந்து ஒரு டியூன் பியானோ வாசிக்கும் பொழுது அந்த டியூன் பண்ணாம அன்டியூன்டா கொஞ்சம் டிஸ்டர்ப்டா தான் அந்த பியானோ இருக்கும், அதுல ஒரு மெலடியை வாசிக்கிறான். ஸோ இது வந்து ரிசர்ச் ஒர்க் கிடையாது, இட் இஸ் மீ கோயிங் இன் டு த டைரக்டர் என்ன எழுதினாரோ அந்த ஆம்பியன்ஸ்குள்ள நான் போறது, மியூசிக்கலி நான் போறது. இதை வந்து டைரக்டர் யோசிச்சாரான்னு கேட்டீங்கன்னா அதுக்குதான் அவர் என்ன வச்சிருக்காரு. இப்போ கிளாசிக்கல் வெஸ்டர்ன் மெலடிஸ் இந்த மாதிரி எல்லா ஜானர்லயும் பண்ற ஜிப்ரானோட ஃபேவரட் ஜானர் அப்படின்னா இது சார் சொல்லுங்க? எனக்கு வந்து ராஜா சார் மியூசிக் இம்மிடியட்லி டக்குன்னு நம்ம அடிக்கடி வாயில இருந்து ஹம்ப் பண்றதுன்னா இட்ஸ் ராஜா சார். ஓகே சூப்பர் சார். கமல் சாருக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு நட்பை பத்தி சொல்லுங்க சார். தொடர்ந்து அவருடைய படங்கள் வந்து நிறைய படங்கள் நீங்க பண்ணீங்க, அண்ட் உங்க மேல அவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு, நீங்களும் வந்து அதுக்கு வந்து ஜஸ்டிஸ் பண்றீங்க. ஸோ அந்த ஒரு நட்பு எப்படி உண்டான அந்த நட்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல என்னன்னா இப்போ கமல் சார் பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்கிட்ட ஒரு வேலையை கொடுக்கும் பொழுது நான் ஏன்னா அவருக்கு எல்லா ஏரியாலையும் ஏரியாவும் அவருக்கு வந்து நாலேஜ் இருக்கு. ஸோ சர்ப்ரைஸ் மீ, இப்போ சமைக்க தெரிஞ்சவங்க இன்னொருத்தங்க கையில் கொடுக்கும் பொழுது அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணும் அப்படின்னு, பிகாஸ் என்கிட்ட கேள்வி எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுதான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் இன்னொன்று இன்னொரு விஷயம், மியூசிக் அவர் ஜென்ரலாக எந்த ஒரு ஃபீல்ட்லேயும்
அவர் அகடமிக் ஃபீல்ட் ஓகே நீங்க வந்து ஒரு டாக்டர் பெரிய டிகிரிஸ் மேல அவர் மேல நம்பிக்கை இல்லை பட் ஸ்கில் அண்ட் டேலண்ட் மேல உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு அதுக்காக நீங்க தேடி எஃபெக்ட் போட்டு நீங்க படிச்சிருக்கீங்கன்னா அது வந்து ரொம்ப அவரை மாதிரி அப்ரிஷியேட் பண்ற யாருமே நான் பார்த்தது இல்லை. ரொம்ப ஒரு சின்ன பையன் ரொம்ப நல்லா மிருதகம் வாசிக்கிறாருன்னா அவ்வளவு கை தட்டி அவ்வளவு என்ஜாய் பண்ணி குழந்தை மாதிரி பார்ப்பாரு. ஒரு புதுமை விரும்பி அப்படின்ற ஒரு கமலஹாசனா வந்து ஒரு நல்ல ஒரு பாண்ட் வந்து உங்க மேல வந்துருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ அட்வர்டைஸ்மெண்ட் மியூசிக் டைரக்டரா உங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு சினிமால ஒன் ஆஃப் த லீடிங் மியூசிக் டைரக்டரா வந்த அந்த ஒரு பயணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஐயோ நீங்க கேக்குறது பார்த்தா இது ரிட்டையர் ஆன மாதிரி இருக்கு. நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண மைண்ட் செட்ல இருக்கேன் நானு. என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் அட்வர்டைசிங்ல இருந்து ஓ இங்க வந்திருக்கீங்க, எனக்கு பொறுத்த வரைக்கும் அட்வர்டைசிங் இங்க இப்ப இன்னும் இவ்வளவு இருக்கு. டெஃபினெட்லி சார், அது எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. பட் நீங்க கடந்து வந்த பாதைகள் அப்படின்றது வந்து இருக்கும் இல்லையா, அந்த பாதைகளை இப்ப திரும்பி பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? அதுக்கு இந்த இன்டர்வியூ எல்லாம் பத்தாது. ஏன்னா இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் சொன்ன இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப ஷார்ட்டா சொல்லணும்னா ஓகே அட்வர்டைசிங் ஃபில்ம் அப்படின்னு இருக்கும். பட் இந்த ரெண்டுக்கும் உள்ள வந்து நிறைய நிறைய பெயின் இருக்கு. இப்ப நீங்க சப்போஸ் இப்ப வந்து இஃப் யூ நீங்க வந்து சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னீங்கன்னா பி ரெடி டு redefine you and and எந்த ஒரு சூழ்நிலையிலும் கிவ் அப் பண்றதுக்கு 99.99% கிட்ட வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. 80%ல 99.99 நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இருந்திருப்பாங்க. ஸோ அந்த 80% கிட்ட வரும்போதே 99.99% மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். பட் டோன்ட் கிவ் அப், இன்னும் கொஞ்சம் போனா இன்னும் அப்பதான் தெரியும் ஓகே இந்த 1.1% நம்மளை காப்பாத்திருமா அப்படின்னு. சோ அது ஹோல்ட் ஆன் டு இட். யா, யூ ட்ரூலி ஆர் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் யூ அப்படினு சொல்றேன். சோ லாஸ்டா நான் ஒரு சில सेलिब्रिटीஸ் பேர் மட்டும் சொல்றேன், அவங்க பத்தி சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன நினைவு வருது அப்படிங்கறத நீங்க சொல்லலாம், ஷார்ட்டா சொல்லலாம் சார். திரு கமலாசன் சார், குரு, அஜித் தல, சீக்கிரம் மியூசிக் பண்ணும் அவருக்காக. ஓகே, வெஹிக்கிள் வெயிட்டிங், விஜய் சேதுபதி, நம்ம இந்தியன் சினிமாஸ் ஆல்பச்சினோ, வாவ், நயன்தாரா, இன்ஸ்பிரேஷன், ஐ ரெஸ்பெக்ட் அ லாட். அவங்க அவங்கள பார்க்கும் போது நான் நேர்ல மீட் பண்ணும்போது அவங்க கிட்ட டக்குனு ஃபர்ஸ்ட் வந்த வார்த்தை எனக்கு இவ்வளோ ஒயிட்டா இருக்கீங்க. ட்ரூ அண்டர் டாக், இன்ஸ்பிரேஷன். ஓகே, ஓகே, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், அயன் லேடி. ஓகே, அண்ட் மேரி, நம்ம ஸ்கூல் நம்ம யங் ஏஜ்ல ஒரு லவ் கிரஷ் சொன்னா அது வேற மாதிரி இருக்கு. பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் இவர மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு தோணும் இல்ல. சோ ஒரு பொறாமை, யா யா, சோ அத மாரா மட்டும் சொல்லுங்க. இல்ல எனக்கு மாரா வந்து இட் கேம் த்ரூ த ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபிலிம் ஸ்ருதி அப்படின்னு. மேடி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி டைரக்ட் ஈவன் டைரக்டர் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஐ மீன் நாங்கள் ரெண்டு பேரும் பேசணும். இப்போ பேசும்பொழுது மியூசிக், ஸோ அப்போ எனக்கு வந்து இட்ஸ் லைக் எனக்கு ரொம்ப பெரிய ஹானராக நான் ஃபீல் பண்ணேன். பிகாஸ் இட்ஸ் அ மியூசிக்கல் ஃபிலிம், ஏன்னா மியூசிக்கல் வந்து மியூசிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணுற ஒரு ஃபிலிம். அண்ட் அவங்க வந்து ஹீரோ ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, டேரக்டர் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து மியூசிக் டைரக்டர் என்ன வந்து பேசினாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப ஒரு ஹானராக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் இப்போ அந்த ஃபுல்லா ஷேப் ஆகி ஆல்பமா பார்க்கும் பொழுது அப்பாடா ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு ஒரு திருமணம் நிக்கா அமரகாவியம் இந்த மாதிரி நமக்கு ஒரு அமையாம இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அது கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. உங்களுடைய இந்த ஆல்பம் மட்டும் இல்லாம அனைத்து பாடல்களும் தொடர்ந்து வந்து ஒரு நல்ல ஒரு சக்சஸையும் நல்ல ஒரு ஹிட்டையும் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் சார். தேங்க்யூ.